வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு சனி வக்கரப்பெயர்ச்சிக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு பதிவு இன்றைய பதிவில் பார்க்க போகிறோங்க. இந்த பதிவு சனி வக்கரப்பெயர்ச்சினா என்ன கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்த்துட்டு அடுத்ததாக 12 ராசிகளுக்கு இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. சனிப்பெயர்ச்சி அப்படின்னாவே எல்லாத்துக்குமே ஒரு பயம்தான். 7.5 சனி நடக்கிறவங்களுக்கும் சரி நடக்காதவங்களுக்கும் சரி, ஏன்னா அந்த இடம் மாறும்போது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ராசிக்கு மட்டும் இல்லாமல் நட்சத்திரத்துக்குமே அந்த தாக்கங்கள் இருக்குது. அது நட்பலனாக இருந்தாலும் சரி தேயப்பலனாக இருந்தாலும் சரி, ஜாதக ரீதியாக ஒரு 7.5 சனிங்கிறது அஷ்டம சனி, கண்டக சனி, அதுபோக மங்கு சனி, பொங்கு சனின்னு சொல்லி தனிநபர் ஜாதகத்தில் சனி திசை போன்ற காலங்கள் கடுமையான ஒரு வேதனையை சோதனையை வந்து ஏற்படுத்தும் காலமாக இருக்குங்க. எல்லாருமே செய்யக்கூடிய செயலுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை வந்து சனி பகவான் கொடுக்குறாரு. சனி பகவான் வந்து ஒரு நீதிமான்னு சொல்கிறாங்க. இந்த 2024 சனி வக்கரப்பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு ராசியில் சனி பகவான் 2.5 காலம் குறைஞ்சபட்ச காலமாக இருப்பாருங்க. அதனால தான் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி தாக்கமாக இருந்தாலும் சரி நீண்ட காலத்துக்கு அந்த பிரச்சனை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கு. சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது தான் வந்து இன்னும் வழக்கமான ஒரு நடைமுறை. அதே போல தான் நட்சத்திரத்துக்கும் போவார். இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை எல்லாத்துக்கும் ஏற்படுத்தும். ஒரு 139 நாள் சனி பகவான் பின்னோக்கி நகர ஆரம்பிக்கிறாரு. இதுதான் வந்து வக்கரப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள்னு வச்சுக்கலாம் இந்த பின்னோக்கி நகர்வு. கிரகங்கள் 9 சொல்கிறோம். இதில் வந்து ராகு மற்றும் கேது வந்து நிழல்கிரகம்னு சொல்கிறோம். இந்த ரெண்டையும் தவிர்த்துட்டு மற்ற கிரகங்களை நோக்கி முன்னோக்கி ஒவ்வொரு ராசிக்கும் அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்பார். இது வந்து சனி பெயர்ச்சின்னு சொல்கிறோம். அப்படி அடுத்த ராசி அடுத்த நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சி அடையாமல் ரிவர்ஸில் வர்றது. இப்போ நம்மளாம் வண்டி எடுக்கிறோன்னா முன்னாடி வண்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் எடுத்து நம்ம வண்டியை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு போவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ வந்து பின்னோக்கி வராரு. 2024 சனி வக்கரப்பெயர்ச்சி 30 அன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வக்கரப்பெயர்ச்சி 15 நவம்பர் 2024 வரைக்கும் கண்டினியூ ஆகும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 29 நள்ளிரவு 12:35 மணிக்கு சனி பகவான் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரம் பெற்று 2024 சனி வக்கரப்பெயர்ச்சி தொடங்கி 15 வரைக்கும் இந்த பலன் நீடிக்குது. 30 வக்கரமாகி சஞ்சரிக்கும் சனி பகவான் வந்து 5 புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மேலும் முன்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு வர்றாரு. அவர் மீண்டும் 15 நவம்பர் அன்னைக்கு சதயத்தில் வந்து வக்கர நிவர்த்தியாகி மறுபடி என்ன செய்கிறாரு, இந்த ரிவர்ஸில் வந்துருக்கிறார் இல்லையா, அவர் மறுபடி நேர்கதியில் செல்ல போகிறாரு. இப்போ வந்து கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்து மீனராசியில் 2025 பெயர்ச்சி ஆகிறாரு. அதனால் இந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் புரட்டாதி நட்சத்திரத்திலேயே முன்னோக்கி சுழன்று கொண்டிருக்க போகிறாரு சனி பகவான். இந்த சனி வக்கர பெயர்ச்சி ஒரு சில ராசிகளுக்கு கெடுதல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த காலம் வந்து நன்மையாகவும் நன்மை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மத்தியமமான பலன்களை வந்து குறைப்பார். தீமையை குறைச்சி எல்லா ராசிகளுக்குமே ஒவ்வொரு மாதிரியான தாக்கத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குங்க. 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை வந்து சனி பகவான் தரப்போகிறாரு அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசியை பார்த்துடலாம். இந்த 30 உங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மேசராசி நண்பர்களுக்கு கிடைக்கும். அதே போல் வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குவது அல்லது தோட்டம் வாங்குவது இதெல்லாமே காரியம் கைகூடி வருங்க. இருந்த கடன்களில் வந்து பெரிய கடன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பகுதியாவது அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 140 உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை காலமாக அந்த கடன் பிரச்சனையினால் மனசை நீங்கள் அல்லல் பட்டு இருந்திருப்பீங்க, அதெல்லாமே சரியாகி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு மாறுங்க. அதே போல் ஆரோக்கியம் சம்மந்தமாக இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி ஆரோக்கியத்தில் மேம்பாடு அடையும். வயிறு சம்மந்தமான பிரச்சனை இந்த காலத்தில் உருவாகலாம், கால் வலி உருவாகலாம். அதே போல் இந்த பிபி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு, உயர் ரத்த அழுத்தம் குறை ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இடம் மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலமாகவும் வேறு வீட்டுக்கு வாடகைக்கு அல்லது வந்து சொந்த வீடு கட்டிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான இடம் மாறுதல்கள் இந்த மாதத்தில் மேசராசி நண்பர்களுக்கு இருக்குங்க. அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி உங்களுக்கு பணத்தை வந்து நல்லாவே கொடுப்பார். வருமானம் நல்லா இருக்கும். அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. ஆனாலும் ஏற்கனவே இருந்த கடன் பிரச்சனையினால் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சனி வக்கரப்பெயர்ச்சி ஆனதுமே வந்து இப்போ ஒரு 10,000 கடன் இருக்குதுன்னா டக்குன்னு வந்து அதை கட்டிட முடியாது இல்லையா. வருமானம் நல்லா இருக்கும், அதன் மூலமாக சின்ன சின்னதாக அந்த கடனை வந்து கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க.
சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறுநீரக தொற்று, சிறுநீரகத்தில் கல் பிரச்சனை, அல்லது சிறுநீரகம் சார்ந்த வேறு ஏதாவது தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்குங்க. சனி பகவான் தொடர்ந்தால் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும், கவனமாக வண்டி ஓட்டணும். எக்காரணத்தை கொண்டு வேகமாக ஓட்டாதீங்க. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த டைமுக்கு போகாமல் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் முன்னதாக கிளம்பி மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க. இதனால் வரக்கூடிய அந்த ஆபத்துகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க முடியுங்க. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி மூலமாக நிறைய பொருளாதார பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். முழுக்க முழுக்க பொருளாதாரத்திற்கான பயிற்சின்னு சொல்ல உங்களுக்கு பண ரீதியாக தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இந்த மாதத்துலேருந்து கிடைக்கும் போது, இத்தனை காலமாக ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்கினா ரெண்டாந்தேதி மூணாந்தேதியே காலியாகி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தொந்தரவு இருந்திருப்பீங்க. அந்த ரெண்டாந்தேதி காலி பண்ணிவிட்டு ஒரு பத்தாந்தேதிக்குள்ளே மறுபடியும் வந்து புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். இனிமேல் அப்படி இருக்க பெரிய வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் திருமணம் சார்ந்து ஏதாவது தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது திருமணம் ஆனவங்களுக்குமே குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகள் சரியான ஒரு ஜாதக அமைப்பை பார்த்து திருமணம் செய்ய வேண்டிய காலம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவசரப்படக்கூடாது. திருமணம் ஆகியிருந்தாலும் சரி, திருமணத்துக்காக காத்திருந்தாலும் சரி, திருமண உறவில் ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் இருக்கும். பல குழப்பங்கள் ஏற்படும் மனரீதியாக. சில சமயங்கள் வந்து பெண் பார்க்குறதுல மாப்பிள்ளை பார்க்குறதுல கூட சிக்கல் வரும். முடிவானதுக்கப்புறம் அது வந்து நீங்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்களுமே வந்து போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுசாக கடன் வாங்குறதுல யோசிச்சு நீங்கள் கடன் வாங்கணும். வீடு வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க அப்படின்னா பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் அதையெல்லாம் வாங்கக்கூடிய காலம் இருக்கும். நீங்கள் மிதுனராசி பெற்றோர் இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு மேரேஜ் பண்ணுற மாதிரி தான் ரொம்ப யோசிச்சு பண்ணக்கூடிய மாதமாக இனி வரும் காலங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. கடகராஜ் நண்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வீடு கட்டுறது, வீடு கட்டுறதுக்கான மனை வாங்கிறது இதெல்லாம் இருக்கும். பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் பிரச்சனைகள் சால்வ் ஆகும், நிலத்தகராறு ஏற்பட்டு சால்வ் ஆகும். கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அஷ்டம சனி ஆரம்பிச்சுக்குது அப்படிங்கிறது பெரிய சிறப்பாக இருக்கிற மாதிரி இல்லைனாலுமே இந்த வருடம் பெரிய பிரச்சனை இல்லாமல் போகும். இந்த பயிற்சி மூலமாக உங்களுக்கு வந்து செலவு அதிகரிக்கும். அதை வந்து சுப செலவாக மாற்றுறது உங்களுடைய சாமர்த்தியன்னு சொல்லலாம். பணம் எவ்வளோ வந்தாலுமே நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை ஸ்டார்ட் ஆகிருக்கும். தூக்கத்தில் பெரிய பிரச்சனை இருக்கும். பணத்தை சேமிக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ வந்து வருமானம் இருது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடாது, சேமிக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா சுப செலவாக மாற்றுங்க. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனத்தில் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏதாவது பெரிய பிரச்சனைனா கூட அதை அப்போவே வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஆற போட்டு அடுத்த வருஷம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கோ இல்லை மெதுவாக சால்வ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த பிரச்சனையை வேற ஒருத்திட்ட கொடுத்து அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண சொல்கிறதோ நல்லாயிருக்கும். அஷ்டமஸ்ரீ நடந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது ஆண்கள் இருந்தால் பெண்கள் மூலமாக, பெண்கள் இருந்தால் ஆண்கள் மூலமாக உங்களுடைய பேர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும். சில மாதங்களுக்கு நிறையா விஷயங்களை நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் கையாள வேணும். அதுவும் பெண்கள் இருந்தால் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு 2024 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய நடந்த இந்த சனி வக்கர பயிற்சி சிம்மராசிக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கணும் பார்த்தா, அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு வாழ்க்கையில் சனியெல்லாம் சனி பகவான் என்னவெல்லாம் செய்ய போகிறாருன்னு பார்த்தா நல்ல பலன் தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும். இத்தனை காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எதிர்காலத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பாராத ஒரு பெரிய மாற்றம் நடந்து உங்களுடைய எதிர்காலத்தையே வந்து புரட்டி போடக்கூடிய அளவுக்கு செயல் நடக்கக்கூடிய வாய்ப்பாகவும், அது வந்து உங்களுக்கு பெரிய பொருளாதார சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய காலமாகவும், கடன் வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் ஆகக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த சனி பயிற்சி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் சிம்மராசி பெற்றோர்கள் இருந்தால் உங்களுடைய குழந்தைகள் வகையில் இருந்த பிரச்சனைகள், அவங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி அவங்க மனம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் பயக்காதீங்க. இந்த 140 நாள் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒரு வருஷம் நீங்கள் ரொம்பவுமே பேச்சில் கவனமாக இருக்கணும், செயலில் கவனமாக இருக்கணும், ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். இப்படி எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்துட்டு அப்படின்னா அதுக்கு பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இல்லை. நிறையா உதவிகள் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க, இறை வழிபாட்டில் இருங்க, கோவப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். அதே போல் பழைய கடன்களில் ஒரு பகுதியாவது அடைக்கவோ முழுதாக அடைக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது. அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு வீடு தேடி அந்த அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலையை தவிர்த்து
எல்லா தொழில் ரீதியாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்ருக்கிற வேலையில் உங்களுக்கு தேவையான இடத்துக்கு இடம் மாறுதல் கேட்டால் கிடைக்கும். உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் ஓனர்ஸ் அல்லது மேனேஜர்ஸ் அதை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்கிற வேலையை பார்த்துட்டு. வடிவேல் ஒரு படத்தில் சொல்வார், ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிறேன்னு. அந்த யோகம் உங்களுக்கு இந்த வருடத்தில் இருக்கிறது. ஸோ நீங்கள் வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் பதவியில் வந்து சிம்மாசனத்துக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து வேலை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம். இது வந்து புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது. பல நல்ல வேலை, நல்ல தகவல்கள், பல நல்ல வெற்றியான மகிழ்ச்சியான தகவல்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் துலாம் ராசி நண்பர்களுக்கு எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். எல்லாருமே அரசியல் இருக்கலாம் சரி, வியாபாரத்தில், மாணவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே. ஏன்னா அரசியல் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதவிக்கு ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நிறையா தொண்டர்கள் தலைவர்களால் ஏமாற்றம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் எதை பேசுகிறனாலுமே யோசித்து பேசுங்க, எதுலேயுமே ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த சனி பயிற்சி காரணமாக குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படலாம். அதுவும் குறிப்பாக அப்பா அம்மாகிட்ட, அண்ணன் தம்பிகிட்ட, பங்காளிகள்கிட்ட இதில் எல்லாம் சண்டை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக யோசித்து பேசுங்க. கோபத்தில் நீங்கள் பேசக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை ஒரு பெரிய சண்டையாக மாறிடும். இத்தனை காலமாக உடல் ஆரோக்கியம்ங்கிறது பெட்டராக இருந்துச்சு. உடல் ஆரோக்கியம் இன்னும் சின்ன சின்னதாக வந்து கெட ஆரம்பிக்கும். கெட ஆரம்பிக்குன்னா ஏதாவது ஒரு சின்ன நோய் தொற்று, ஏதாவது ஒரு தொந்தரவுன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும். ஆனாலுமே அந்த உற்சாகம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். இத்தனை நாளாக பொருளாதார ரீதியாக இருந்த கடன்கள் குறைஞ்சி நல்ல விஷயங்களாக மாறும். அடுத்த 18 மாதம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய உச்சத்தை தொடப்போகுது அல்லது உச்சத்தில் இருக்க போகுது. 13, 2025 வரைக்கும் நிறைய வெற்றிகளை வந்து நீங்கள் குவிக்க போகிறீங்க. உங்கள் பெயர் புகழ் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வேலையில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். கேட்ட இடத்திற்கு இடம் மாறுதல் கிடைக்கக்கூடிய காலம் இருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலத்திற்கு சென்று தங்கி நீங்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தலைவலி, சளி, இந்த கண் பிரச்சனை இதெல்லாமே இந்த ஒரு 140 நாள் கொஞ்சம் அடிக்கடி உங்களை தொந்தரவு பண்ணிட்டுருக்கனால கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. விருச்சிகராசி நண்பர்களுக்கு வேலை இருந்தால் நல்ல சம்பளம் இல்லை, சம்பளம் இருந்துச்சுனாலுமே ஒரு தொடர்ந்து அந்த வேலையை செய்ய முடியல, ஒன்று நீங்கள் நின்றுக்குவீங்க, அப்படி இல்லைனா யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் வேலையை காலி பண்ணிடுவாங்க. மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கையில் பணம் இல்லைங்கிற மாதிரியான நிலை இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கடன் வாங்குறது, வெளியே நண்பர்கள்ட்ட கடன் வாங்குறதுன்னு சொல்லி இந்த பிரச்சனை ஓடிட்டாதே இருக்கும். நிறைய பேர் வந்து சொத்தையெல்லாம் விற்று, நிலம் வீடெல்லாம் விற்று அந்த கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வாழ்க்கையே வந்து நிறையா தடமாறி போச்சுன்னு சொல்லலாம். கடந்த காலங்களில் இந்த கடந்த 5-6 வருஷமாகவே இப்படியே கஷ்டப்பட்டுருக்குமா, வேலை இல்லை, வருமானம் இல்லை அப்படிங்கிற நிலை வந்து நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும். இது இப்படியே இருந்துருமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த மாற்றம் அப்படிங்கிறது சூப்பரான மாற்றம் இருக்கும். நல்ல வேலை, பணம் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ வரப்போகிற காலம் அப்படிங்கிறது பணம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லலாம். பணமழை கொட்டப்போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் அதையெல்லாம் சேமிப்பில் கவனம் செலுத்தி மாற்றுங்க. தாம் தூம்னு வந்து வெட்டி செலவு பண்ணாதீங்க. அடுத்ததான் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த June 30 நடந்த சனி பெயர்ச்சி, சனி வக்கரப்பெயர்ச்சி தனுசு ராசி நண்பர்களுக்கு எதிர்பாராத பலன்களை கொடுக்க போகுது. அது நல்ல பலனா கெட்ட பலனா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம். இந்த 1 வாரம் 10 நாளாகவே அப்படி தான் இருக்கும். தொழில் சம்மந்தமாக அகலக்கால் வைக்காதீங்க. ஏன்னா நிறைய அடிபட்டாச்சு, இனி மறுபடியும் புதுசாக ஒரு கடனை வாங்கி போட்டு தொந்தரவு மாட்டாதீங்க. வண்டியில் போகும்போது, காரில் போகும்போதெல்லாம் வந்து கவனமாக போங்க. ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்குங்க. ஆரோக்கியம் சார்ந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கவனம் இருங்க. பாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தா அப்பா அம்மா கூட சண்டை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எதுக்குமே வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம், வீண் சண்டைக்கு போக வேணாம். யார் மனசையும் புண்படுத்த வேண்டாம். தயவு செஞ்சு எந்த ஒரு வார்த்தையை பேசுறதுனாலும் யோசிச்சு பேசுங்க. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் வர்றது, கிட்னி தொற்று வர்றது, இது மாதிரியான கிட்னி சம்மந்தமான உடல்நல குறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் மனநலனின்னு வந்து பிரச்சனை, மன அழுத்தம், அதிகப்படியான மன அழுத்தம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் ஓரிரு நாட்களில் கரைந்து போகக்கூடிய நிலையும் இருக்கும். இப்போ தான் தொழிலில், பிஸ்னஸில் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு நம்பிக்கை கிடைச்சாலுமே பண வரவு இன்னும் 10 அப்படிங்கிற மாதிரி நிலை இருந்தாலுமே கூடிய விரைவில் வந்து இது சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இந்த 140 நாள் கொஞ்சம் இழுபறியான சுச்சுவேஷன் தான் இருக்குங்கிறனால கொஞ்சம் அதையும் ஏற்றுட்டு கொஞ்சம் வாழ பழகிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அடுத்ததான் மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்.
எத்தனை நாளாக என்னென்ன பிரச்சனை குடும்பத்தில் இருந்துச்சோ அதெல்லாமல் முடிவுக்கு வரும். கணவன் மனைவி பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். தலைப்பிரசவமாக இருந்தால் அதில் கொஞ்சம் சிரமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் பதவி வந்து பறிபோகக்கூடிய வாய்ப்பு, அந்த பதவிக்காக நிறைய பேர் போட்டி போட்டிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு என்னென்ன மாற்றங்கள் செய்யணுமோ அந்த மாற்றங்களை பண்ணுங்கள். வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் தான் வந்து சூப்பர் டூப்பருங்கிற மாதிரி பெரிய வின்னிங் பொசிஷனில் இருப்பீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நினச்ச வேலை, பிஸ்னஸ்ஸு எல்லாமே கைகூடி வரும். நீங்கள் சரியாக நினச்சிங்கன்னா போதும். நீண்ட நாளாக உங்களுடைய பணம் வெளியே மாட்டிடுச்சு வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்காமையே அல்லது ஒரு டைம் கேட்டாவே அந்த பணத்தை வந்து நீங்கள் திரும்ப பெற முடியும். இதனால் கண்டிப்பாக நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிங்க. வராத பணம் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் வெட்டியாக செலவு பண்ணாதீங்க. அடுத்ததான் கும்பராசி நண்பர்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனையில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா மகன் இடையே இருந்த அந்த சுமூகமான உறவு அப்படிங்கிறது மேம்படும். உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். டைவர்ஸ் வரைக்கும் போன உங்களது பெற்றோர் அல்லது உங்களது மகன் மகளினுடைய குடும்பங்கள் சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீண்ட காலமாக உங்கள்ட்ட சண்டை போட்டிருந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டு, சொந்தக்காரங்கள் இருக்கட்டு, எல்லாமே அவங்களே வந்து பேசுவாங்க, உங்களோட சேர்ந்துக்குவாங்க. கடந்த ஒரு வருடம் உங்களுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வருஷம் அந்தளவுக்கு சிறப்பு இல்லைனாலுமே பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தேவையில்லாத சண்டை போடாதீங்க யார்ட்டையுமே. யார்ட்டையும் ஈகோ காட்டாதீங்க. யாருக்கிட்டையுமே வந்து கோபத்தை காட்டாதீங்க. உங்கள் குணமே பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கு சுருக்குன்னு பேசுறது, அதாவது எரிஞ்சுழுந்து பேச சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த குணம் வந்து வளராமல் பார்த்துக்குங்க. பணத்தை சேமிக்க முயற்சி பண்ணுங்கள், இல்லைன்னா சுப செலவாக மாற்றுங்க. வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு, மனை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய மனை தோட்டம் காட்டில் நிலத்தகராறு ஏற்பட்டு உங்களுக்கு பெரிய செலவோடு அந்த காரியம் வந்து உங்களுக்கு சுப செலவாக மாறும். ஸோ உங்களுடைய சாதுர்த்தியத்தால் நீங்கள் அதை சரி பண்ணிக்க பாருங்கள். தேவையில்லாமல் வெட்டி செலவு பண்ணாதீங்க. அடுத்ததான் மீனராசி நண்பர்களுக்கு போக்குவரத்தில் மிகவும் வந்து கவனமாக இருக்கணும். அதாவது வண்டி ஓட்டுறதுல இல்லை, இடம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து வாங்கணும். இடம் வாங்கிறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கோ கடன் வந்து பெருசாக வாங்காதீங்க. ஏன்னா இப்போ தான் சனி திசை ஆரம்பமாயிருக்கு. இந்த சனி வக்கர பயிற்சி வந்து ஒரு 140 நாள் நல்லா இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் அகலக்கால் வச்சிங்க அப்படின்னா கடந்த சனி பயிற்சியில் தனுசு ராசி நண்பர்கள் எப்படி மாட்டிட்டு இன்னும் வெளியே வர்றதுக்கு வழி தெரியாமல் முடிச்சுட்டுக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் 10 வருஷம் பின்னோக்கி போயிடுவீங்க. அதனால் வாய்ப்புகள் நல்லா இருக்குது, உதவுறதுக்கு ஆள் இருக்குது, மனசில் தைரியம் தன்னம்பிக்கை தெம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த காரியத்தையுமே அகலக்கால் நீங்கள் வைக்காதீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஆனால் வேண்டாம்னு சொல்ல, ஆனால் யோசிச்சு பண்ணுங்கள். ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னா தப்பிச்சுக்கலாம். ஏன்னா கால நேரம் சூழ்நிலை அப்படிங்கிறது எப்படி மாறும்னு தெரியாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய ஃபேமிலியில் சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு சார்ந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. கல்யாணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடி வரக்கூடிய நேரம் இருக்கும். வேலை காரணமாக நீங்கள் இடமாற்றம் செய்யப்படலாம், வேலை மாற்றமும் ஏற்படும் கண்டிப்பாக. சனிதிசை நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நடக்கும்போது போகும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடக்கணும், கை கால் அடிபடாமல் பார்த்துக்க. முக்கியமாக பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, டிரைவிங் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறையோடுறங்க. முக்கியமாக இளைஞர்கள், சகோதர சகோதரிகள் ஏதாவது புதுசாக ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக யோசிச்சு நீங்கள் செயல்படுங்க. இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் இந்த சனிதிசம் முடிய வரைக்குமே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இந்த வக்கர பயிற்சியில் கொஞ்சம் ஓரளவு பெட்டராக அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுற மாதிரி இருந்தாலுமே பெரிய தாக்கத்தையோ பெரிய முன்னேற்றத்தையோ எதிர்பார்க்க முடியாது. என்ன நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் வந்து சரியாகும். இத்தனை காலமாக நீங்கள் உடல் ரீதியாக இருந்த கஷ்டங்கள் குறையும். குடும்பத்தில் அப்பப்போ உங்களுடைய குழந்தைகளுக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்பட்டு அதை வந்து நீங்கள் தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஈகோ பிரச்சனை இருக்கும் எல்லாத்துக்குமே. குடும்பத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லி அந்த ஈகோ பிரச்சனை இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தலையிட்டு சரி பண்ணுற மாதிரி இருக்கும். சனி திசை நடக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த சனி வக்கர பயிற்சியும் சரி சனி திசையும் சரி ஹேண்டில் பண்ணுங்கள். நண்பர்களே, இப்போ அந்த 12 ராசிகளுக்கான சனி வக்கர பயிற்சி பலனை வந்து கண்டிப்பாக நாம் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு பொது பலன் தான். உங்களுக்கு திருமணம் சார்ந்து, இடம் வாங்கிறது, புதுசாக வேலையை ஆரம்பிக்கிறது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.